கேரளா மாநிலம் திருச்சூரில் ஓடிக்கொண்டிருந்த ரயிலின் எஞ்சினில் இருந்து பெட்டிகள் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. வள்ளத்தூர் நகர் ரயில் நிலையம் அருகே ஓடிக்கொண்டிருந்த எர்ணாகுளம் டாடா நகர் எக்ஸ்பிரஸ் ரயிலின் எஞ்சின் மற்றும் பெட்டிகள் தனித்தனியாக பிரிந்து சென்றது. இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ரயில்வே அதிகாரிகள் சுமார் ஒரு மணி நேரம் பழுது பார்த்து பெட்டிகளை எஞ்சினுடன் இணைத்தனர். ரயில் குறைவான வேகத்தில் வந்ததால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நெல்லையில் உள்ள பாபநாசம் அணையின் நீர்மட்டம் 100 அடியை எட்டியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையின் காரணமாக பாபநாசம் அணையில் கடந்த சில நாட்களாக நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. தற்போது அணையின் நீர்வரத்து 2000 அடியாக உள்ள நிலையில் நீர்மட்டம் 101.90 அடியாக அதிகரித்துள்ளது. இதனால் பாசனம் மற்றும் குடிநீர் வசதிக்காக அணையில் இருந்து வினாடிக்கு 800 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது.